1972 ஆண்டு அக்டோபர் 17 நாள் எம்ஜிஆர் எனும் எம்ஜி ராமச்சந்திரன் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் என்பதே பலரும் அறியப்பட்ட கருத்து. ஆனால் உண்மையில் எம்ஜிஆரால் தான் அதிமுக தொடங்கப்பட்டதா என்றால் இல்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். திமுகவில் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கட்சி நிதிக்கான கணக்கு கேட்டார் என்ற காரணத்தினால் நீக்கப்பட்ட பிறகு புதிய கட்சி தொடங்க விருப்பம் தெரிவித்தார். அப்போது அனகாபுத்து ராமலிங்கம் என்பவர் பதிவு செய்து வைத்திருந்த அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டேன் என்று அப்போது எம்ஜிஆர் அறிவித்தார். இப்படித்தான் முதன் முதலில் அதிமுகவுக்கு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு அதிமுகவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தேசிய கட்சியாக மாற்றினார் எம்ஜிஆர். இந்த 74 நடைபெற்ற கோவை இடைத்தேர்தலாகட்டும், அதே 74 காலகட்டங்களில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை தொகுதியாகட்டும், இதிலையும் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று முதன் முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரியில் தான், அன்றைய பாண்டிச்சேரியில் தான் ஆட்சி அமைத்தது. 1976 ஆண்டில் கோவையில் நடைபெற்ற அந்த அண்ணா திமுக பொதுக்குழுவில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தேசிய கட்சியாக அண்ணா திமுக பரிமளித்தது. அன்று முதல் தொண்டருக்கு முக்கியத்துவம் வழங்கும் இயக்கமாக அஇஅதிமுக இயங்கி வருகிறது. அவ்வாறு தொடங்கப்பட்ட அதிமுக இன்று 52 ஆண்டு பொன் விழாவை கொண்டாடி வருகிறது. எம்ஜிஆர் தொடங்கி தற்போது இபிஎஸ் வரை காலங்கள் கடந்து அதிமுக பயணித்து வந்தாலும் இன்று வரை சலசலப்புகளுக்கு பஞ்சம் இருந்ததில்லை. 1972 கட்சி தொடங்கி 1977 ஆட்சியை பிடித்து 1987 ஆண்டு தான் மறையும் வரை முதலமைச்சராகவே இருந்தார் எம்ஜிஆர். அவரது மறைவுக்கு பின் இரட்டை புறா சேவல் என உடைந்த அதிமுகவை 1989 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு கைப்பற்றினார் ஜெயலலிதா. அன்று முதல் இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு செல்லப்பட்ட அதிமுகவுக்கு மீண்டும் 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சோதனை ஏற்பட தொடங்கியது. ஓபிஎஸ்இன் தர்மயுத்தம், பிறகு ஓபிஎஸ் இணைப்புக்காக சசிகலா டிடிவி தினகரன் நீக்கம் என 2016 முதல் 2021 ஆண்டு வரையிலான காலகட்டத்தை பல்வேறு சிக்கல்களோடு அதிமுக கடந்து வந்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இரட்டை தலைமையே தேர்தல் தோல்விக்கு காரணம் என போர்க்கொடி உயர்த்தி ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக நகர்ந்தது. 2022 ஜூலை 11 கூட்டப்பட்ட அதிமுக பொதுக்குழு ஒற்றை தலைமைக்கு வழிகொடுக்கும் வகையில் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியது. நீதிமன்றம் வரை சென்ற இந்த விவகாரத்தை கட்சியின் ஒட்டுமொத்த பலம் தன்னிடம்தான் இருக்கிறது என்று ஆதாரத்துடன் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக உருவெடுத்தார். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றது முதல் பம்பரமாய் சுழன்று வரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உறுப்பினர் சேர்த்தல் பணிகளை துரிதப்படுத்தினார். இந்த நடவடிக்கையின் மூலம் 1.5 கோடியாக இருந்த உறுப்பினர்களை 2 கோடிக்கும் அதிகமாக மாற்றி காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. சிதறி கிடந்த அதிமுகவினரை ஒன்று திரட்டியதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட வாரியாக கட்சியை பலப்படுத்தும் பணிகளையும் அவர் மேற்கொண்டார். நீண்ட நாட்களாக அதிமுக தொண்டர்கள் மனதை நெருடிக்கொண்டிருந்த பாஜக உடனான கூட்டணியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்தது ஜெயலலிதாவின் மன தைரியத்தை மிஞ்சியதாக தொண்டர்களால் பார்க்கப்பட்டது. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, கட்சி வந்து இருக்காது, அதில் கட்சி போயிருந்தாங்க. ஆனால் அம்மாவே சொன்னாங்க சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் கட்சி வந்து இருக்கும், கட்சி இருக்க அழிவு கிடையாது, 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் கூட தலைக்கும் வளரும் ஓமன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி அந்த எடப்பாடி தலைமையில் கட்சியை பொறுத்தவரை 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களோடு இன்றைக்கி வந்து ஒரு எழுச்சியோடு இன்றைக்கி இயங்கிக்கொண்டிருக்கிறது. இப்படி வந்து ஒரு வரலாறுன்னு பார்த்தா கட்சிக்கு அழிவு என்பதே கிடையாது. இந்த உலகம் உள்ள வரை அதிமுக நிலைக்கும் நிலைத்து நிற்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் தொண்டர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் 3rd தலைமுறைக்கான தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக 52 ஆண்டை கொண்டாடி வருகிறது. மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் சிவா.